நண்பர்களே, நம்மளுடைய வாகனத்தில் பைக்கில் நீங்கள் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதாக எங்கேயாவது வெயிலில் ஏதாவது விட்டுருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சு என்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாகனத்தில் பெட்ரோல் ஆன் ஆர் ஆஃப் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இக்னிஷன், அதுதான் இக்னிஷியன் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கட் ஆஃப் சுவிட்சை வந்து ஆஃபில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சில டைமில் நீங்களே மறந்து கூட அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதனால் அது ஆஃபில் இருக்கா இல்லை ஆனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக லூஸ் ஸ்பார்க் ப்ளக், அதாவது உங்களுடைய ஸ்பார்க் ப்ளக் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருந்தது அப்படின்னாலும் உங்கள் வாகனம் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால் அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வாகனங்களில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் இருக்கும், அப்புறம் இன்டேக் பார்த்திங்க இன்லெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது அடைச்சிருந்தது, அதாவது உள்ள நம்மளுடைய வாகனம் எரிஞ்ச சாம்பல், அதாவது அதில் இருக்க வரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் எல்லாமே வந்து வெளியே போகணும், அதாவது நம்மளுடைய சைலன்சர் வழியாக வெளியே போகணும். ஸோ அதில் ஏதாவது அடைப்போ இல்லை ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாகனம் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதையுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கிளட்சை செக் பண்ணிக்கோங்க, அதாவது நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் கியர் டிரான்ஸ்மிஷன் நடக்கும் இல்லைங்களா, நீங்கள் அதாவது புதுசாக ஒருத்தர் வாகனம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாகனத்தை பற்றி அவ்வளோவா தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதிகப்படியான சான்ஸில் வந்து கீர்லேயே வந்து வாகனத்தை நிறுத்துவீங்க. எப்பொழுதுமே வந்து வாகனம் விடும்போது நியூட்ரல் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு வாகனம் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்ததுன்னா இதையுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாகனத்தில் கீர் ஏதாவது நாலாவது கீர் மூணாவது கீர் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வாகனம் ஸ்டார்ட் ஆகிற பிரச்சனை இருக்கும். அதனால் ஒரு தடவை அதையுமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாகனத்தில் பெட்ரோல் டேங்க், அதாவது பெட்ரோல் டேங்க் பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி போய் இன்ஜினுக்கு போய் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல ஏதாவது அடைப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய வாகனம் ஸ்டார்ட் ஆகாது. ஏதாவது சின்னதாக ஏதாவது உள்ளே போயிட்டு இல்லை ஒயிலில் ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஏர்லாம் போயிட்டு ட்ராப் ஆகி இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆகையால் அதையுமே ஒரு தடவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ஏதாவது அடைச்சிருந்தது அப்படின்னா சின்ன ஸ்ட்ரிங் ஒயர் மாதிரி எடுத்து அந்த கீழே இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் இருக்கிறத லைட்டாக ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா வந்துடும். சில வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் போன்ற வாகனத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன கம்பி போல் டைட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதன் மூலமாக ஈஸியாக வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும் இது கரெக்டாக ஃபியூல் வந்து போகுதா இன்ஜினுக்கு அப்படின்றது. அடுத்தபடியாக நம்மளுடைய வாகனத்தில் சரியான பெட்ரோல் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வாகனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் எல்லாருமே ரிசர்வில் வச்சுருப்பீங்க. ஸோ அது மூலமாக சில நேரத்தில் வந்து ரிசர்வும் தாண்டியும் பெட்ரோல் இல்லாமல் இருக்கும். ஸோ அது போல் இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய வாகனத்தை ஆட்டி பார்க்கலாம், அதாவது ஷேக் பண்ணி பாருங்கள், உள்ளே பெட்ரோல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் வரும். ஸோ அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் டார்ச் லைட் நம்ம ஸ்கூலில் கூட யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டார்ச் லைட்டை எடுத்து நீங்கள் வாகனத்தில் இருந்த பெட்ரோல் டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய பேட்ரி, அதாவது நம்மளுடைய வாகனத்தில் வந்து பேட்ரி வீக்காக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் ஸ்டார்ட்டே எடுக்காது. ஸோ அதனால் அதையுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டெட் பேட்ரி ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் வந்து பேட்ரி ரொம்ப சார்ஜ் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னு நினச்சா வாகனம் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அது மூலமாக அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதை எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹாரன், உங்களுடைய ஹாரன் அடிச்சிங்க அப்படின்னா வாய்ஸ் வந்து ரொம்பவே டல்லாகும். அது மட்டும் இல்லாமல் ஹெட்லைட்டை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப வீக்காக எரியும். ஸோ இது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சா நம்மளுடைய வாகனம் வந்து சரியான முறையில் இருக்கா பேட்டரி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம். இந்த ஏழு விஷயமே உங்களுக்கு புரியும்படியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான ஆட்டோமொபைல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பக்கா தமிழ் அண்ட் மீ விஜய். பை பை, சி யூ.